நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டால் அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறை வாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உமையே எதிர்நோக்கி உள்ளோம். ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய உண்மையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார், நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரை ஆக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவினைப் போல ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ்.